வெல்கம் டு சரசு சமையல். என்னடா சரசம்மா மறுபடியும் சரவணா கிச்சன் வேர்ஸ்ல நிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நாங்க வந்து சரசு சமையல் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் வெசல் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கி அதுல ஸ்டோர் பண்ணலாமே அப்படிங்கறதுக்காக நான் இன்னைக்கு சரவணா கிச்சன் வேர்ஸ் வந்திருக்கேங்க. வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க, மேடம் பொங்கல் சீசன்ல வருது இல்ல, எங்களோட பொங்கல் பாத்திரம்லாம் எடுத்து போடுங்க, உங்க வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்க எல்லாரும் கான்டாக்ட் பண்ணி எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் கால்லயே பண்ணிட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேங்க. இப்ப வந்தோடனே அவர் இந்த வேண்டுகோள் கொடுத்த உடனே சரி, என்னோட நான் வாங்கின எல்லாத்தையுமே நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேங்க. நான் உங்களுக்கு வீட்டுல போயிட்டு நான் அதையெல்லாம் காட்டுறேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத காட்டுறேன். பொங்கல் சீர் நம்மளுடைய பாரம்பரிய இது இல்லைங்களா, அதனால பொங்க சீர் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பொங்கல் பானைகள்லாம் இந்த மாதிரி உருளையெல்லாம் வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வெண்கலத்துல வச்சிருக்காங்க, செம்புல வச்சிருக்காங்க, பித்தளை சில்வர் எல்லாத்துலயுமே வச்சிருக்காங்க. பாருங்க, அப்படியே கண் கவரும் விதமா அப்படியே விதம் விதமா இருக்கு. என்னடா நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரி பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இது முழுக்க முழுக்க ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. நான் வந்து இங்க வந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படிங்கறதுனால தான் நான் இதை உங்களுக்கும் இது உபயோகமா இருக்குது அப்படிங்கறனால தான் நான் இன்னைக்கு வீடியோ கொடுக்குறேங்க. அதை முதல்ல உங்ககிட்ட தெளிவு பண்ணிடுறேங்க. வாங்க, நீங்களே வந்து எல்லா உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுங்க. ரொம்ப நன்றிமா, நீங்க நம்ம கடைக்கு திரும்ப திரும்ப வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து, நாங்களுமே ஒரு ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர்ஸ்ங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போ உங்ககிட்ட நீங்க வரக்கூட நீங்க பேசக்கூடிய 10 நிமிஷம் வீடியோவில் இதை பத்தின மூணு வகுத்து என்னால் சொல்ல முடியலைங்கிறதுனால நம்ம தனியாகவே சேனல் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர்ஸ் அப்படிங்கிற நேம்ல வந்து அவர் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய வெசல்ஸ் எல்லாத்த பத்தியும் என்னென்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி அதுக்குண்டான டீடைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து கிளியரா கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை? நாங்க வாரத்துல ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அது மாதிரி போடுவோங்க. அதாவது பிசினஸ் நோக்கம் இல்லாம அவேர்னஸ் வீடியோவை பிரித்து, நீங்க ஏமாறாம வாங்குறது எப்படி, இதோட உலக கலவை என்ன, இப்படி கருத்து இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி பயன்படுத்த முறை, பராமரிக்கிற முறை, அதை பத்தி நாங்க வந்து எல்லா வீடியோலும் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் இப்ப அம்மாவோட சப்ஸ்கிரைபர்ல பாதி எனக்கு வந்துட்டாங்க. ரொம்ப பிடிச்சி நிறைய கமெண்ட் நிறைய சொல்றாங்க. இப்போ நான் அந்த பொங்கல் பாத்திரத்தை பற்றி நான் காட்டுறேங்க, அம்மாட்ட காட்டுறேன் பாருங்க. இது வந்து காப்பரில் பார்த்தீங்கன்னா 0 சைஸ்லேருந்து 10 நம்பர் சைஸ் வரைக்குங்க நிறைய இருக்கு. உருளின்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஊரில் ஒரு வழக்குங்க. இதில் காப்பர் அண்டா, காப்பரில் அண்டாலாம் வந்து வச்சிங்கன்னா தண்ணி வச்சு குடிச்சிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து காப்பர் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக. இதில் நம்மகிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஜாயிண்டே இருக்காது, இங்கே எங்கேயுமே நீங்கள் வெல்டிங் ஜாயிண்டே பார்க்க முடியாது, ஒரே பீஸ்ல பிரஸ் பண்ணி எடுக்கிறாங்க. வெல்டிங் எனக்கே ஒரு சந்தேகம், சரி இதுல வந்து ஆர்ஓ வாட்டர் வைக்கலாமா? ஆர்ஓ வாட்டர் வச்சா தப்பு கிடையாது, ஆனா தேவையில்லை. ஏற்கனவே வந்து சுத்தமா இதே வந்து அந்த ஆர்ஓ பண்ணக்கூடிய வேலையை வந்து இது செஞ்சிருது. இதே சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, இது வந்து மெஷின் மாதிரி வச்சுங்களேன் பாருங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு, நல்லா பெருசா இருக்குங்க. வெங்கலத்துல இந்த மாதிரி உருளி எல்லாமே இப்ப பொங்கலுக்கு வந்துருச்சுங்க, இன்னும் வந்துட்டு இருக்கு, நிறைய ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நல்ல கனமா இருக்குங்க. இதுல வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இதோட காஸ்ட் கூடிக்கிட்டே இருக்குதுங்க. நாளைக்கு வேண்டாம் நீங்க ஸ்கிராப்புக்கு போடும்போது இதோட மெட்டீரியல் காஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு முதலீடு மாதிரி இல்லைங்க. இதுலயுமே உள்ள ஈயம் பூசினது, இதுலயுமே நம்ம பொங்கல் வைக்கலாம். ஒரு டம்ளர் எல்லாம் போட்டா இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குங்க. பாத்தீங்கன்னா மேலே எல்லாம் எல்லாமே வந்து பாருங்க, இந்த மாதிரி பெரிய உருளிலாம் இருக்கு, இந்த மாதிரி டேக்ஸா டைப்லயும் இருக்குங்க. முந்தி காலத்துல கொங்கு மண்டலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தாங்க, இதுதான் பொங்க பானை. ஊர்ல அம்மா எல்லாமே எல்லாமே வச்சிருக்காங்க. இப்ப இதுல வந்து செம்புளையும் வந்திருக்குங்க, நான் இதுல வந்து செம்புளையும் வாங்கி வச்சிருக்கேன். இதுதாங்க பாரம்பரியமான பொங்கல் பானை, எங்க ஏரியா பொங்கல் பானை இதுதாங்க. இப்பதான் உருளி இதெல்லாம் வந்துருச்சுங்க, இதுலயுமே ரொம்ப அருமையா இருக்குங்க. இதுலயுமே வந்து ஈயம் பூசிருக்காங்க. பொங்கல் பானையிலயே அப்படியே விதம் விதமா இருக்குது. எனக்கும் வந்துச்சு, அவர்கிட்ட கேட்டேன், இது வரைக்கும் வாங்கிட்டு போயிருக்காங்க, எந்த கம்ப்ளைண்டும் இல்ல அப்படின்னு தான் சொல்றாருங்க. வெங்கலத்துல பாருங்க கீழே எல்லாம் நல்லா அடிக்கணும், நல்ல வெயிட்டுக்கு அப்படியே கையில தூக்கிட்டு நிக்க முடியல, அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு. பூஜை ஜாமான்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்குங்க. தீபாராதனை தட்டு இருக்கு, சூடம் ஏத்துறதுக்கு தட்டு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அப்புறம் சந்தனம், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரிங்க பாருங்க, இந்த மாதிரி அழகழகா நிறைய இருக்குங்க. என்னங்க இதை யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேங்க.
इतना सापड़वर एनेचीम तुटा तिटा पाता अंदक जिंक सत्तुदी அதே மாதிரி பாருங்க ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க இப்போ அதை ஓபன் பண்ணிட்டு அவர் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத காட்றாரு இப்போ கீழ இந்த மாதிரி ஊதுபத்தி வெச்சிட்டா இந்த சைடுல வந்து புகை வரும் கீழ வந்து அந்த தூள் எல்லாமே தங்கிருங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சாமி அறையில பயன்படுத்துற மாதிரி பாருங்க பித்தளையில பூ கூட இருக்கு தட்டு இதெல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சுங்க பித்தளையில செம்பு வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சுங்க இதல நம்ம லோட்டான்னு சொல்லுவோம் இல்லீங்களா அந்த லோட்டாவும் இருந்துச்சு செம்பு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க இது ஒரு இது ஒரு வீவு இது ஒரு வீவுங்க கட்டிக்கலாம்ங்க கழட்டிட்டு இத மேல ஃபிட் பண்ணலாம் அப்ப இது குத்துல கவச்சுக்கலாம் திரும்ப வந்து இதுக்கு பேர் 3-in-1 விளக்குங்க 3-in-1 நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க ஃபிளாட்டா வச்சிட்டா சின்னதா நம்ம டேபிள் மேல வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம்ங்க இப்போ இது ஒரே விளக்கு வந்து நீங்க வீட்ல வந்து பயன்படுத்தும் போது और நண்பர்களோ யாரா வந்தா நீங்க மூணு விளக்கு வச்சிருக்கறதா நினைப்பாங்க என்ன நேத்து ஒரு விளக்கு இன்னொரு கிலோ ஆனா ஒரே விளக்கு தானுங்க சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு இந்த விளக்கு தான் வந்து ரொம்ப பிடிச்சு போய் இந்த சினிமா நடிகரவங்க அவர் கணேஷ் வெங்கட்ராமன் இருக்கறார் இல்லங்க அவங்க பொண்ணு கூட சீரியல் நடிகன் அவங்க வந்து ரொம்ப பிடிச்சு போய் நம்ம கிட்ட வாங்குறாங்க நாலு டைம் அஞ்சு டைம் ஆயிட்டாங்க அது இல்லாம ரெண்டு மூணு பேர் தெரியும் பரவாயில்லை பாருங்க என்னோட சேனல்ல பார்த்துட்டு அவங்க எல்லாம் வந்து வாங்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ்ங்க எனக்கு வீட்டுக்கு எல்லாம் வர சொல்லிருக்காங்க அவங்க பரவாயில்லை ஒரு குட்டி ரோலரும் வெச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க வெளியில பார்த்தா உட்ங்க உள்ள வந்து ஸ்டீல் அது ஊர்கா உப்புலாம் போட்டு வெச்சிருக்காங்க வந்து கலவர மாதிரி அந்த பர்பஸ்ல நல்ல வேலை படுங்க வெளியில அந்த வேலை படுங்க அழகா இருக்குங்க பாருங்க இப்போ இது வந்து நிறைய பேர் அவர் சொல்றாரு ரூபா நோட் வெச்சிருக்கறதுக்கும் 500 ரூபாய் நோட்லாம் இதல வெச்சு பார்த்து வாங்கிட்டு போறாங்க அது ஐதீகம் இதல வெச்சா பணம் தரும் லட்சுமி கடாச்சம் அப்படினு சொல்லி அடிபடாம இருக்குங்க நாம பீரோல வைக்கறப்ப இடத்தை அடைக்காம இருக்கும் இந்த மாதிரி இப்ப புதுசா வந்திருக்கு அப்படிங்க க்ளோஸ் பண்ணுங்க இது கிட்ட நாத்துனீங்கனா அப்படியே அதே அங்க நாத்துனீங்கனா சின்ன பாருங்க ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம சப்பாத்தி பாக்ஸாவும் வெச்சுக்கலாம் வேற ஏதாவது परपஸ்க்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு சப்பாத்தி இந்த இதலானா போட்டுருக்குங்க டீ கோஸ்ட் நிறைய டிசைன்ஸ்ல இருந்துச்சுங்க அஞ்சரை பெட்டி பாருங்க உடன்ல நம்மளோட பழமே ஞாபகப்படுத்துற மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் தனித்தனியா பாக்ஸ் தனித்தனியாவோ இந்த பாக்ஸஸ் நம்ம எடுத்து வெச்சுக்கலாம்ங்க நீ எடுத்து வெச்சிட்டு அப்புறமா மறுபடியும் நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம்ங்க இந்த மாதிரி இதுல வந்து நாலு உள்ளது இருக்குங்க இதுல ரவுண்ட் ஷேப்பும் இருக்குங்க ரொம்ப அழகா இருக்குங்க தட்டு இட்லிங்க பாருங்க தட்டு இட்லி நல்ல பெருசா வந்திருக்கு இப்ப அதே மாதிரி இடியாப்ப ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க இங்க இடியாப்ப ஸ்டாண்ட் இட்லி தட்டு இந்த மாதிரி இருக்கு இட்லி பானை ஸ்டீல்ல இருக்கு இது இட்லி தட்டல பாருங்க குக்கர் தட்டு இந்த மாதிரி ஸ்கொயர்ல எல்லாம் இருந்துங்க நிறைய டிஷஸ்லாம் இருக்கு அப்புறம் பெரிய பெரிய இந்த போனி அண்டா குண்டா இதெல்லாம் நிறைய இருக்குங்க சின்ன சின்னதா நம்ம வீட் தேவைக்கு வாங்குவோம் இல்லீங்களா அதெல்லாம் வந்து எல்லாமே வச்சிருக்காங்க அதே மாதிரி செட் செட்டா வந்து பித்தளையிலயும் இந்த மாதிரி டவராஸ் எல்லாம் வந்து பித்தளையிலயும் வச்சிருக்காங்க எல்லாமே செட் செட்டா இருக்குங்க இந்த இட்லி அடுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்துங்க ஸ்கொயர் எடுக்குங்க அதுலயே வந்து தட்டு கொடுத்திருக்காங்க
இந்த தட்டில் நம்ம ஆவியில் வேக வைக்கிற எல்லாத்தையுமே நம்ம இதில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இட்லி ஊற்றும் போதே கையில் ஆவி அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கீழே உள்ள பாத்திரத்தில் தான் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோங்க. இந்த ஹோல் வழியாக தான் ஆவி வந்து நமக்கு இட்லி நம்ம வைக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து வேகுங்க. வச்சுக்கிற மாதிரி சாம்பார் ரசம் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இங்கே இருக்குங்க. டிஷ் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க. வந்து மணப்பெண்களுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுவாங்க இல்லைங்க, இதை ஜல்லடைன்னு சொல்லுவாங்க. இந்த ஜல்லடையில் வச்சு தான் வந்து எங்கள் ஏரியாலெலாம் தண்ணி ஊற்றுவாங்க. நான் கூட இப்போ ஒன்று வாங்கிட்டு போனேங்க சமீபத்தில். இதில் பித்தளையிலையும் வச்சுருக்காங்க, ஸ்டீல்லையும் வச்சுருக்காங்க. மாமா வீட்டு நாள் விருந்த அன்னைக்கு இதில் வச்சு தான் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. உடம்புல வந்து அழுக்கெல்லாம் எதுவுமே ஒட்டாது. இந்த மாதிரி மொட்டையாக இருக்கிறதுனால இதுவுமே அந்த மாதிரி தாங்க இருக்குது. நல்ல வெயிட்டுங்க, அதனால் வந்து நம்ம ஸ்டீல்னால் அடி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கலாம், அடியே பிடிக்காதுங்க. அந்தளவுக்கு வந்து நல்ல வெயிட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாமே புதுசாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இதெல்லாமே இல்லை. காட்டின கடாயில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸ் காட்டினேன் உங்களுக்கு, அதுலேயே வந்து பெரிய சைஸ் வரைக்குமே இங்கே இருக்குங்க. இது வந்து வல்லம்னு சொல்லுவாங்க, ஒரு மரக்கா அந்த மாதிரியும் ஊரில் சொல்லுவாங்க. இந்த படியும் வந்து பித்தளை படிங்க, சின்னது அரைப்படி ஒரு படி எல்லாமே இதுலேயும் இருக்குங்க. இது வந்து வெங்கலத்தில் படி கையில் பிடிச்சி பாருங்க, கனத்தை பிடிச்சி பாருங்க. இது இது வந்து இந்த சடங்கு சுற்றுறது இதுக்கெல்லாம் நிறநாளி வைக்கிறதுலாம் கூட இதில் வைப்பாங்க எங்கள் ஊரில். சிறுக்கணிக்கையில் கூட எவ்வளோ வேலைப்பாடு இருக்குங்க. இது நகாசு தாம்பாளம்னு சொல்கிறாங்க. நம்ம சீர்தட்டெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம யூனிஃபார்மாக ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதுலேயே இது வந்து ஃப்ரூட் பவுல், இதுவும் வந்து ஃபங்க்ஷனில் வைக்கலாமுங்க. வீட்லேயும் வந்து நம்ம ஃப்ரூட் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்லாம் கூட டால்பாய் கம்பெனி இருந்துச்சுங்க. குட்டி பிளேட்டு நல்லா வெயிட்டாக எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸ்பூன் எல்லாம் ஒரே இடத்துலங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூனும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஜேவிஎல் இந்த பாக்ஸ் வந்து நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு காட்டினேங்க, வந்து ஓவல் சைஸில் இப்போ வந்திருக்குங்க. இது நீங்கள் இந்த இதுதான் நீங்கள் வந்து போன டைம் கையில் பிடிச்சி காட்டினது வந்து இதுங்க, இது கியூபிக் ஸ்கொயர் டின்னு குறைஞ்சது வந்து இது எப்படி இருந்தாலும் ஒரு 500 பீஸ் வாங்கியிருப்பாங்க, 500 பீஸ் வாங்கியிருப்பாங்க எல்லாமே வந்து அவ்வளோ வந்து. அதான் சொல்றாரு, நீங்க கையில எதை எடுத்தீங்கன்னாலும் அது போகுது அப்படின்னு சொல்லி. நாங்க இந்த கம்பெனிக்கு ஜேவிஎல் கம்பெனிக்கு போன் பண்ண அப்படின்னா இந்த டின் வேணுமா அதுக்குதான் போன் பண்ணியான்னு கேக்குற மாதிரி. நிறைய பேர் இத சென்னையில இருந்து பாண்டிச்சேரியில இருந்து ஃபாரின்ல இருக்கவங்க வாங்கி பாண்டிச்சேரியில அவங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்களா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வாங்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேங்க. பித்தளையில் 5.5 பெட்டி மேலே வந்து நமக்கு என்னென்னு தெரிகிற மாதிரி கிளாஸு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க. ஒரு 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இது போதும். இதை விட பெருசும் இதில் கிளாஸ் எல்லாமே இருக்குதுங்க. இது வந்து எப்படின்னா இப்படி எடுத்துக்கிறது, எடுத்து பேப்பர் எடுத்துட்டோம்னா நல்லா கிளாரிட்டியாக தெரியுங்க. இப்போ கிளாஸ் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபைபர் கண்டெய்னர்ஸும் நிறைய இருந்துச்சுங்க. இது வந்து நமக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வாங்குகிற பொருட்கள்லாம் சீரகம் மிளகு பருப்பு கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டால் உளுத்து போகாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. கிளாஸ் கிடையாது, ஃபைபர் தான், அதனால் உடையாது, நம்ம பயப்படவே வேண்டியது. இதேமாரி கம்பெனி ஐட்டங்க, இந்த ஜேவிஎல் கம்பெனியில் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நிறைய இருந்துச்சுங்க. இதுவும் ஃபைபர் தான், கிளாஸ் கிடையாதுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி குட்டி குட்டியாகவும் இருக்குங்க. இதுவும் ஜேவிஎல் கம்பெனி தாங்க. பாருங்கள், நம்ம பால் எல்லாம் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அவங்க கடைக்கு வந்துருக்க ஒரு ஒரு புதுசையும் வந்து ரொம்ப ஆசை ஆசையாக எடுத்து காட்டுறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. குட்டிஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஷோகேஸில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அதனால் இந்த அண்ணாமலை சைக்கிள்லாம் இதுக்கு பேர் ஜாடி. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் கூட நிறைய வந்துருக்குங்க. அதே மாதிரி சைஸும் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக குட்டி சைஸில் எல்லாமே கூட வந்திருக்கு. நிறைய பேர் வந்து நீங்கள் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுறதா சொன்னாங்க. உங்கள் சரவணா கிச்சனர்ஸ் வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் மறுபடியும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரலாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேங்க, நான் வீடியோலேயும் கொடுத்துட்றேன், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்லேயே காட்டுவாங்க. எந்த நேரம் வேணாலும் நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 8:00 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாங்க. வீட்டுக்கு கிளம்புறான்னு நினச்சேன், கடைசியாக இதையும் எடுத்து வச்சுருக்காருங்க. அழகாக இருக்குது, கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பரா இருக்குங்க.
ரொம்ப நன்றிமா இந்த தடவை நான் வந்தப்ப இப்ப நிறைய புது கலெக்ஷன்லாம் இருக்கு எல்லாருக்கும் இது உபயோகமா இருக்குமே அப்படிங்கறதனால தான் சரி வீடியோ போடலாம் இல்ல நீங்க இந்த ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லீங்களா இந்த ஸ்பான்சர் வீடியோல அதெல்லாம் நீங்க சொல்லவே சொல்லவே தேவையில்லை ஏன்னா கேட்டிங்கன்னா இது पर्चेस पड़ेवे ना पलते नहीं सी अलग पलते काम नल्लाी स्पानसर अब अलग पलते कामी नल्दा या ना पलते कामी अंद वारे ना पात और इंस्पिशन और यूट्यूब चेनल आरमचे अंत यूट्यूब चेनलकूर मकल कमेंटी அவங்க சரஸ் சாமியில பார்த்து வந்து அவங்க இது போல ஒரு கடையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி பொருளை நாங்க எங்க வாங்குறது என்ன வாங்குறதுன்னு சொல்லி நாங்க ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தோம் சென்னையில இருக்கவங்க எல்லாமே வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறது வந்து எனக்கு அதாவது சென்னைங்கிறது வந்து பெரிய சிட்டிங்க அந்த சிட்டில இருக்கவங்க எல்லாமே வந்து இங்க இருக்க பொருள் காசப்பட்டு நீங்க நிறைய பேர் வாங்கி இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சென்னை 87 கஸ்டமர் வந்து சென்னையில இருந்து என்கிட்ட வாங்கி இருக்காங்க இதெல்லாம் வந்து நான் ஒரு கருவியா இருந்திருக்கேன் அப்படிங்கறதே எனக்கு வந்து உண்மையாவே ரொம்ப ஆத்ம சந்தோஷம் இத வந்து கமெண்டாவே அவங்க குடுக்குறாங்க என்னோட யூடியூப் சேனல்ல வந்து பார்த்துட்டு இது போல ஒரு கடையை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு அவங்களுக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க ஒரு சிலர் எனக்கு கூப்பிட்டு பேசும்போது அவங்க தேங்க்ஸ் சொன்னான்னு சொல்லுங்கனு சொல்லி எல்லாம் சொல்றாங்க நான் ஒரு ஒரு டைம் கூப்பிட்டு சொல்ல முடியறது இல்ல நம்ம அதனால வந்து அவங்க சர்ப்பு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் ட்ரம் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஏர்டெக் கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன் எல்லாமே ரொம்ப வெயிட்டா நல்லா இருந்துச்சுங்க நான் அதையெல்லாம் உங்களுக்கு நான் வீட்ல போய் நான் காட்றேன் அது ஒரு தனி வீடியோவாவே நான் கொடுக்கறேங்க இன்னைக்கு நான் கடைக்கு வந்ததுக்கு இப்ப நிறைய புதுசு புதுசா வந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் மறுபடியும் அறிமுகப்படுத்திருக்கேங்க நீங்க எப்பயும் போல அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மகாலட்சுமி ஒரு கடைக்குள்ள வந்ததுன்னா என்ன மேல வந்துட்டு போனாங்கன்னா மகாலட்சுமி போல ரொம்ப சந்தோஷங்க என்னோட பிசினஸ் லைஃப்ல எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்தவங்க அவங்க நான் வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நபர்கள் நாலு பேரும் அஞ்சு பேரும் வச்சுக்கணும் இறைவன் வந்து ஒருத்தரோட முன்னேற்றத்துக்கு ஒருத்தவங்களுக்கு அருவியா அனுப்புவாருங்க அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறனே தவிர நம்மனால என்னங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ரொம்ப சந்தோஷம் ஜேவிஎல்ல வந்து ஒரு புட்டு மேக்கரோ நான் வாங்கியிருக்கேன் இப்போ அதுக்கெல்லாம் தான் பில் போட்டுட்டு இருக்காங்க வெங்கலத்துல என்ன கனமா இருக்குன்னு புடிச்சு பாருங்க நல்ல வெயிட்டுங்க இது வந்து ஒரு டேபிள்ல வைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் கல்கண்டு எதுனால நீங்க இது பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதே போல இவங்க இந்த வீடியோ பேசும் பொழுது இந்த பொருளை காட்டும் பொழுது அவங்க இத பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால சரவணாக்கச்சன் இருந்தாலும் அவருடைய அன்பு தொல்லை தாங்க முடியல அதனால வந்து நான் கண்டிப்பா இதை ஏத்துக்கறேங்க थैंक यूங்க ரொம்ப சந்தோஷம் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यूங்க